அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம இதுக்கு முந்தைய வீடியோல டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோலர் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். கண்ட்ரோலர்னா என்ன, எதுக்காக அதை வந்து சிஸ்டம்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்றதுனால அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல நம்ம வந்து நம்ம எந்த மாதிரியான கண்ட்ரோலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் யூஸ் பண்றதுனால சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ப்ரொபோஷனல் இன்டெக்ரல் கண்ட்ரோலர் யூஸ் பண்றதுனால, ப்ரொபோஷனல் டிஃபரன்ஷியல் கண்ட்ரோலர் யூஸ் பண்றதுனால, ப்ரொபோஷனல் இன்டெக்ரல் டிஃபரன்ஷியல் கண்ட்ரோலர் யூஸ் பண்றதுனால ஒரு சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிறவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் எடுத்துக்குவோம். ரெஸ்பான்ஸ் ஆஃப் சிஸ்டம் வித் பி கண்ட்ரோலர். ஸோ ப்ரொபோஷனல் கண்ட்ரோலரில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது கண்ட்ரோலர் சிக்னல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட் வந்து எரர் சிக்னலுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா, யூஎஃப்எஸ் டிவைடட் பை இஎஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு கேபி. ஓகே, ஸோ யூஎஃப்எஸ்ங்கிறது எரர் சிக்னலோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், சாரி கண்ட்ரோலர் சிக்னலோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இஎஃப்எஸ்ங்கிறது எரர் சிக்னலோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ப்ரொபோஷனல் கண்ட்ரோலரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, யூஎஃப்எஸ் டிவைடட் பை இஎஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு கேபி. ஓகே, ஸோ இந்த கேபிங்கிறது தான் அந்த கெயின். ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுது, இந்த கண்ட்ரோலரோட சிக்னல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு ஆம்பிளிஃபை ஆகுது. ஓகே, ஸோ எரர் சிக்னலை விட இந்த அளவுக்கு ஆம்பிளிஃபை ஆகுது. அதாவது லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஆம்பிளிஃபை பண்ணப்படுது. இந்த ஆம்பிளிஃபிகேஷனால இந்த ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் சிஸ்டம்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படின்னா, ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெடிஸ்டேட் எரர் கண்டுபிடிக்கிறதுல ஒரு அக்யூரசி இருக்கும். ஓகே, தென் டிஸ்டர்பிங் சிக்னலை வந்து ரிஜெக்ட் பண்ணும். டிஸ்டர்பன்ஸ் சிக்னல் நல்ல வகையில் இது வந்து ரிஜெக்ட் பண்ணும். டிஸ்டர்பன்ஸ் சிக்னல் ரிஜெக்ஷன். ஓகே, அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுது. ஓகே, தென் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா சென்சிட்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணுது. சென்சிட்டிவிட்டி பெரியதளவு ரெடியூஸ் பண்ணப்படுது. ஓகே, அப்புறம் கான்ஸ்டன்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கும்போது, இதெல்லாம் அட்வான்டேஜஸ், இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ், ட்ராபேக்ஸ். ஓகே, ஸோ ஒரு ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் வந்து ஒரு சிஸ்டமில் இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது. அடுத்தது பிஐ கண்ட்ரோலர் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிஐ கண்ட்ரோலர் வந்து ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரெஸ்பான்ஸ் வித் பிஐ கண்ட்ரோலர். ஓகே, ஸோ பிஐ கண்ட்ரோலரில் என்ன இருக்கு, கண்ட்ரோலர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் வந்து எரர் சிக்னலுக்கு ப்ரொபோஷனலாகவும் இருக்கு, இன்டெக்ரலாகவும் இருக்கு. ஓகே, ஸோ அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரோலர் சிக்னல் டிவைடட் பை லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எரர் சிக்னல். ஓகே, ஸோ இதுதான் கண்ட்ரோலர் சிக்னலோட transfer function GC of S. GC of S is equal to U of S divided by E of S is equal to, so proportional ஆகவும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இன்டெக்ரல் ஆகவும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், கண்ட்ரோலரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்.
ஓகே. ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கேபி இன்ட்டு டிஐஎஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டிஐஎஸ். அப்போ ஒன் ப்ளஸ் டிஐஎஸ் டிவைடட் பை டிஐஎஸ். ஸோ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதோட பிளாக் டயக்ராம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்புட் ரெஃபரன்ஸ் சிக்னல் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபீட்பேக் சிக்னலை என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபீட்பேக் சிக்னல் இது யூனிட்டி ஃபீட்பேக் சிக்னல்ங்கிறதுனால ஹெச் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ ஒன்னாக தான் இருக்கும். ஓகே, தென் இது ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு எரர் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஜிசி ஆஃப் எஸ் ஆ இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், கேபி இன்ட்டு ஒன் ப்ளஸ் டிஐஎஸ் டிவைடட் பை டிஐஎஸ். ஸோ இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். தென் அந்த சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், அது ஜி ஆஃப் எஸ். ஓகே, ஸோ இதுல இருந்து கிடைக்கிறது நம்ம அவுட்புட். ஓகே, தென் இதுல இருந்து சம் போர்ஷன் ஃபீட்பேக் ஆகி நம்ம இன்புட்டுக்கு கொடுப்போம். ஓகே, நம்ம வந்து கண்ட்ரோலர் பற்றி பார்க்கல, ஒரு பிளாக் டயக்ராம் வரைஞ்சிருந்தோம். ஸோ அந்த இடத்துல என்ன பிளாக் டயக்ராம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா சிஸ்டமோட கம்ப்ளீட் பிளாக் டயக்ராமும் கொடுக்கல, வெறும் கண்ட்ரோலரோட இதிலே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்தே ஸ்டாப் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் சிக்னல் எங்கேருந்து வருதுன்னு சொல்லப்பட்டிருக்காது, இந்த பாதையிலிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அது கண்ட்ரோலரோட பிளாக் டயக்ராமை டிஸ்கஸ் பண்ணிச்சு. இங்கே சிஸ்டமோட பிளாக் டயக்ராம், நம்ம என்டையர் சிஸ்டமோட பிளாக் டயக்ராம் அலாங் வித் கண்ட்ரோலர் பார்க்கச்சு, நமக்கு இப்படி ஒரு பிளாக் டயக்ராம் கிடைக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமை ரெஃபரன்ஸாக வச்சிருக்கோம். ஸோ செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் ரெஃபரன்ஸாக வச்சதுனால அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எஸ் எப்படி இருக்கும்னா ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜீட்டா ஒமேகா என் ஒமேகா என் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த மாதிரியான ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா மாஸ் டேஷ்பாட் ஸ்ப்ரிங் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமாக எடுத்துருக்காங்க. அதனால தான் அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இப்படி வந்திருக்கு. நம்ம செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை ஒரு ரெஃபரன்ஸ் சிக்னலாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஜிஎஃப்எஸோட வேல்யூ வந்து ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் இன்ட்டு டூ ஜீட்டா ஒமேகா என் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கண்ட்ரோலரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ கண்ட்ரோலரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், தென் இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஜிஎஃப்எஸ்ஆர் இருக்கு. ஜிஎஃப்எஸ், இப்போ ஜிஎஃப்எஸோட வேல்யூ என்ன, அது ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ங்கிறதுனால ஜிஎஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜீட்டா ஒமேகா என் இருக்கும். அதில் நம்ம எஸ்ஸை காமனாக வெளியே எடுக்கிறோம், எஸ் இன்டு எஸ் ப்ளஸ் டூ ஜீட்டா ஒமேகா என். ஓகே, ஸோ இதில் வந்து ஜீட்டாங்கிறது டேம்பிங் ரேஷியோ, ஒமேகா என்கிறது நார்மலைஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஜிசி ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ் ஆ இருக்கும். ஓகே, ஸோ ஜிசி ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ்ல ஹெச் ஆஃப் எஸ்ங்கிறது ஃபீட்பேக் சிக்னல், அதோட அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதோட கெயின் ஒன்ங்கிறதுனால வெறும் ஜிசி ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ்ங்கிறது என்னவா இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஜிசி ஆஃப் எஸ்ஸையும் ஜி ஆஃப் எஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்னாகும், ஸோ ஜிசி ஆஃப் எஸ் நமக்கு கேபி இன்ட்டு ஒன் ப்ளஸ் டிஐஎஸ் இருக்கு டிவைடட் பை டிஐஎஸ். ஓகே, ஸோ இதில் டிஐங்கிறது இன்டெக்ரலோட டைம். ஓகே, நம்ம வந்து இன்டெக்ரேஷன் இன்டெக்ரலுக்கு ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் காம்பினேஷன் யூஸ் பண்ணோம். ஸோ ஒன் டிவைடட் பை ஆர்ஐ இன்ட்டு சிஐ, அதுதான் நமக்கு வந்து டிஐயாக கிடைக்கும். ஓகே, இன்டு ஜிஎஃப்எஸ், ஜிஎஃப்எஸோட வேல்யூ இங்கேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம், ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் இன்டு எஸ் ப்ளஸ் டூ ஜீட்டா ஒமேகா என். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
transfer function GC of S into G of S என்ன கிடைச்சிருக்கும் அப்படினா எழுதிடுறேன் KP into omega n square into 1 plus TIS divided by okay S square S into S S square into TI into S plus 2 zeta omega n. So இது நமக்கு கிடைச்சிருக்கு. இது என்ன அப்படின்னா GC of S into G of S. Okay. இப்போ இது ஓகே. இப்போ அடுத்தது க்ளோஸ் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்க்கணும். க்ளோஸ் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த சம்மரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும், இந்த பிளாக் டயக்ராமை ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து நமக்கு ஜிசி ஆஃபிஸ் இன்ட்டு ஜி ஆஃபிஸ் ஒரே டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக என்ன கிடச்சிருக்குன்னு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இந்த பிரான்ச்சை எராடிகேட் பண்ணணும், இந்த சம்மரை எராடிகேட் பண்ணணும்னு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஜி ஆஃபிஸ் இன்ட்டு ஹெச் ஆஃபிஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஜி ஆஃபிஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஜி ஆஃபிஸ் இன்ட்டு ஹெச் ஆஃபிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ ஜி ஆஃபிஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஜி ஆஃபிஸ் இன்ட்டு ஹெச் ஆஃபிஸ் யூஸ் பண்ணோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இது வந்து ஓவரால் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். இப்போ நமக்கு ஜி ஆஃப் எஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா ஜிசி ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் இருக்கு, ஹெச் ஆஃப் எஸ் இருக்கிற இடத்துல நமக்கு ஒன் அப்படிங்கிற இருக்கு. ஸோ இந்த ஓவரால் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதாவது ஓவரால் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா அது என்னன்னா க்ளோஸ் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். க்ளோஸ் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்ம்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா க்ளோஸ் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஸோ GC of S into G of S divided by 1 plus GC of S into G of S into H of S நமக்கு அது 1 வந்துருது. ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்கிறது இல்லை. ஓகே. ஸோ இப்போ வந்து இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்னன்னா இது பிஐ கண்ட்ரோலருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நம்ம பார்க்கறது ரெஸ்பான்ஸ் வித் பிஐ கண்ட்ரோலர், ரெஸ்பான்ஸ் ஆஃப் சிஸ்டம் வித் பிஐ கண்ட்ரோலர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம், க்ளோஸ் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ அது எப்படி ஆகுது அப்படின்னா ஜிசி ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் கேபி இன்ட்டு ஒமேகா என் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டிஐஎஸ் divided by S square, sorry, S square into TI into S plus 2 zeta omega n divided by 1 plus GCS into G of S. Okay. So, GCS into G of S is equal to KP into omega n square into 1 plus TIS divided by S square into TI into S plus 2 zeta omega I. Okay. So, இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த ஃபிராக்ஷனுக்கு இந்த 1 எரடிகேட் பண்றதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல S square plus TI into S plus 2 zeta omega I plus KP into omega N square into 1 plus TIS வரும். The whole divided by S square into TI into S plus 2 zeta omega I வரும். ஸோ இந்த போர்ஷன் கேன்சல் ஆயிடும். ஓகே. ஸோ எஸ்கொயர் இந்த எஸ்கொயர் டிஏ இன்ட்டு எஸ் பிளஸ் டூ சீட்டா ஒமேகா ஆகும், இந்த எஸ்கொயர் இன்ட்டு டிஏ இன்ட்டு எஸ் பிளஸ் டூ சீட்டா ஒமேகா ஆகும், கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் ஆன பிறகு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கேபி இன்ட்டு ஒமேகா என் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பிளஸ் டிஐஎஸ். ஓகே. ஸோ இந்த போர்ஷன் டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போர்ஷன் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஐ இன்ட்டு எஸ் பிளஸ் டூ ஜீட்டா ஒமேகா என் இந்த போர்ஷன் வந்துருச்சு பிளஸ் கேபி இன்ட்டு ஒமேகா என் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பிளஸ் டிஐ எஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்கிற இந்த போர்ஷன், ஓகே, ஸோ இந்த போர்ஷன் இந்த இந்த போர்ஷனும் இந்த போர்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே. தென் இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணால் எப்படி ஆகும், கேபி இன்ட்டு
omega n square into 1 plus TIS divided by S square into TI into S. அப்போ TI into S cube plus, so இது இது multiply பண்ணத்தில் 2 into zeta into omega n into TI into S square. Okay, then இது உள்ள multiply பண்ணத்தில் KP into omega n square into 1, KP into omega n square. KP into omega n square into TI of S. Okay, so plus KP into omega n square into TI into S. Okay, so இப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டர்லையும் டிஐயால நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிவைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை டிஐ. அப்படியே டிவைட் பண்ணிச்சு நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா கேபி டிவைடட் பை டிஐ ஓகே இன்ட்டு ஒமேகா என் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பிளஸ் டிஐஎஸ். ஓகே, இப்போ டினாமினேட்டரில் ஒவ்வொரு டேர்ம்லேயும் நம்ம டிஐயால் டிவைட் பண்ணிச்சுனா டிஐ தென் இதில் டினாமினேட்டரில் இருக்கிற டிஐ கேன்சல் ஆகி வெறும் எஸ் கியூப் மட்டும் இருக்கும். ஓகே, தென் இந்த போர்ஷனில் டினாமினேட்டர் டிவைடட் பை டிஐ போட்டோம் அப்படின்னா இந்த டிஐயும் டினாமினேட்டரில் இருக்கிற டிஐயும் கேன்சல் ஆகி நமக்கு 2 ஜீட்டா ஒமேகா என் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அப்புறம் எஸ் டேர்ம் எழுதுவோம். ஸோ எஸ் டேர்மில் இந்த டிஐயும் டினாமினேட்டரில் இருக்கிற டிஐயும் கேன்சல் ஆகி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா கேபி இன்ட்டு ஒமேகா என் ஸ்கொயர் இன்ட்டு எஸ். ஓகே, தென் இந்த டேர்மில் ப்ளஸ் கேபி டிவைடட் பை டிஐ இன்ட்டு ஒமேகா என் ஸ்கொயர். ஓகே, இப்போ மறுபடியும் கேபி டிவைடட் பை டிஐயை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா கேஐ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ கேபி டிவைடட் பை டிஐயை கே அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா கேபி டிவைடட் பை டிஐ ஈக்குவல் டு கே. அப்போ ஓவரால் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கேஐ இன்ட்டு ஒமேகா என் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பிளஸ் டிஐஎஸ் டிவைடட் பை எஸ் கியூப் பிளஸ் 2 ஜீட்டா ஒமேகா என் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் கேபி இன்ட்டு ஒமேகா என் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் பிளஸ் கேஐ இன்ட்டு ஒமேகா என் ஸ்கொயர். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் வித் PI controller. Okay. So இந்த PI controller வந்து எந்த மாதிரியான இம்பாக்ட் இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ல கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம அனலைஸ் பண்ணச்சுல என்னன்னா டைப் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தென் சிஸ்டமோட ஆர்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சிஸ்டம்ல ஒரு ஜீரோ இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஜீரோனா என்ன, நியூமரேட்டர்ல எஸ் டம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது ஜீரோவை இண்டிகேட் பண்ணோம். ஓகே, எஸ் டம் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் டம் எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கச்சுல இங்க ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. ஆனா இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம பாக்கச்சுல எப்படி இருந்துச்சுன்னா ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் இருந்துச்சு. ஓகே, ஸோ செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பாக்கச்சுல ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் இன்டு எஸ் பிளஸ் 2 ஜீட்டா ஒமேகா என், அதாவது எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஜீட்டா ஒமேகா என். ஸோ இதுதான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஜீரோ எதுவுமே இல்லை, ஆனால் இங்கே ஒரு ஜீரோ இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம் பார்த்தோம்னா அதுவும் இன்க்ரீஸ் பை நம்பர் 1. ஸோ 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன கேட்டால் இங்கே ஆர்டர் எத்தனை இருக்குன்னா எஸ் ஸ்கொயர், அது ஒரு எஸ் ஸ்கொயர், அதில் வந்து ஆரிஜினில் ரெண்டு போல் இருக்குது, தென் 2 ஜீட்டா ஒமேகா என் இன்ட்டு எஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு ஆர்டர் கிடைக்குது. ஸோ அதுக்கு ஒரு எஸ்ஓக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த வகையில் பார்க்கச்சுல இங்கேயும் நமக்கு வந்து எஸ் கியூ பிளஸ் 2 ஜீட்டா ஒமேகா என் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் கேபி ஒமேகா என் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே எஸ்ஸோட வேல்யூ 3 இடத்துல இருக்கும், 3 ஃபேக்டர்லாம் நம்ம எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஆர்டரும் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இப்போ ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுனா என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டம் வந்து லோவர் ஆர்டர் சிஸ்டம் தான் ஹையஸ்ட் ஸ்டேபிள்ல இருக்கும், ஹையர் ஆர்டர் சிஸ்டம் வந்து ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். ஸோ இங்க வந்து ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த பிஏ கண்ட்ரோலர் யூஸ் பண்றதுனால சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்படும், சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி ரெடியூஸ் ஆகும். ஓகே, இது ஒன்று. தென் நமக்கு இங்க இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, டைப் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர், சாரி இங்கே எஸ் ஸ்கொயர் இருக்கு. ஓகே, அதாவது போல்ஸில் வந்து நமக்கு ரெண்டு எஸ் வேல்யூ இருக்கு. அப்போ டைப் நம்பர் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்கு, ஆனால் இங்கே எஸ் கியூப் இருக்கு. ஓகே, 3 வந்துருக்கு. போலில் வந்து சாரி ஒரிஜினல் வந்து 3 போல் இருக்கு. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டைப் நம்பர் வந்து இன்க்ரீஸ் பை 1. இந்த டைப் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து 0 வந்துடும். ஓகே, ஸ்டெடி ஸ்டேட் எரர் பெரிய அளவில் ரெடியூஸ் ஆகும். ஓகே, செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட் இன்ஃபினிட்டியை நோக்கி போகிறது, இன்ஃபினிட்டியை நோக்கி போகிறதுல ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து 0 வந்துடும். ஸோ இந்த வகையில் இங்கே டைப் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து பிஏ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டமில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்.